மதுரையில் மகளிர் விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்து தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தீ விபத்தில் காயமடைந்த விடுதி காப்பாளர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ரஃபிக் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ரஃபிக், மகளிர் விடுதியில் தீ விபத்து எப்படி ஏற்பட்டது, எதன் அடிப்படையில் 2 பேரை கைது செய்திருக்கிறார்கள், கூடுதல் விவரங்கள்? நிச்சயமாக, மதுரை பெரியார் பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள கற்றாபாளையம் என்ற பகுதியில் தான் அந்த தீ விபத்து நடைபெற்ற இடம். அதாவது குறிப்பாக மதுரை பெரியார் பேருந்து நிலையம் எதிரே உள்ள தனியார் மகளிர் தங்கும் விடுதியில் இன்று அதிகாலை தீ விபத்து என்பது ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் அங்கு தங்கியிருந்த 2 பெண்கள் உயிரிழந்தனர். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பரிமலா சௌத்ரி என்ற அரசு பள்ளி ஆசிரியையும், அதே போல தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் தாலுகாவைச் சேர்ந்த சரண்யா என்ற தனியார் கல்லூரி பேராசிரியர் ஆகிய இருவரும் இறந்து போனார்கள். இது சம்பந்தமாக திடீர்நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் இந்த விடுதி என்பது முற்றிலும் அனுமதி இல்லாமல் உரிய பாதுகாப்பு இல்லாமல் செயல்பட்டதும், இந்த விடுதியை கடந்த வருடமே மாநகராட்சி இடித்து அப்புறப்படுத்துவதற்கு நோட்டீஸ் அனுப்பிய விவகாரமும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்துதான் மதுரை டிவிஎஸ் நகரைச் சேர்ந்த இந்த விடுதியினுடைய உரிமையாளர் இன்பா என்பவரை தற்போது போலீசார் கைது செய்துள்ளனர். இதே போல இந்த விடுதியில் காப்பாளராக இருந்து தீக்காயத்துடன் தற்போது சிகிச்சை பெற்று வரக்கூடிய புஷ்பா என்ற பெண்மணி மீதும் தற்போது வழக்கு பதிவு 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குறிப்பாக புஷ்பா என்ற பெண்மணி தற்போது தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் உள்ளதால் அவரை கைது கணக்கு மட்டும் காண்பித்துள்ளனர். ஆனால் விடுதியின் உரிமையாளரான இன்பாவை தற்போது வழக்கு பதிவு செய்த திடீர்நகர் காவல்துறையினர் அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரணை செய்து சிறையில் அடைப்பதற்கான அனைத்து பணிகளையும் தற்போது முடக்கிவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ரஃபிக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.